ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதார் இணைக்கப்படாத குழந்தைகள் பெயர் குடும்பத்தையிலிருந்து நீக்கப்பட்டதால் பெற்றோர் அதிர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சில பேருடைய குடும்ப அட்டையிலிருந்து, அதாவது ரேஷன் கார்டிலிருந்து அவங்களுடைய குழந்தைங்களுடைய பேரை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த குழந்தையுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணாத காரணத்தினால அவங்களுடைய பேரை வந்து ரேஷன் கார்டிலிருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, ஸோ எல்லாருடைய மெம்பர்ஸுடைய ஆதார் கார்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதேமாரி 5 வயசுக்குள்ள குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு தேவைப்படாது. அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து அவங்களுடைய குழந்தைங்களை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டை யூஸ் பண்ணி வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணாலும் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைங்களுக்கும் ஆதார் கார்டு கண்டிப்பாக வேணும் அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, ஸோ குழந்தைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுடைய ரேஷன் கார்டில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்றதையும் அவங்க வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேருடைய ஆதார் கார்டில் குழந்தைங்களுடைய பேரை நீக்கியிருக்காங்க. ஸோ அதை வந்து நாங்கள் திருப்பி கன்சல்ட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து ஆதார் கார்டு எடுத்துகிட்டு உங்களுடைய நியர்பையாக இருக்க தாலுக் ஆஃபீஸ் போங்க. ஸோ அங்கே போய்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டை லிங்க் பண்ணுங்கள் அப்படின்றதையும் அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முன்ன அதாவது நீங்கள் இதுக்கு டைம் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக குடும்பத்தை பெற விண்ணப்பிக்கும் போது குழந்தை இருந்தால் குழந்தையின் பிறப்பு சான்றிதழை இணைத்து விண்ணப்பித்தாலும் குடும்பத்தை வழங்கப்படும். ஆனால் பின்னர் குழந்தைக்கு ஆதார் எண் பெற்று இருந்தால் அதை இணைக்க வேண்டும். அவ்வாறு இணைக்காத பட்சத்தில் குடும்ப அட்டைதாரர்களிடம் தெரிவிக்காமலே தற்போது குழந்தைகளின் பெயர் அட்டையில் இருந்து நீக்கப்பட்டு வருகிறது. இதனால் பெற்றோர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து சம்பந்தப்பட்ட உணவுப் பொருள் வழங்கல் உதவி ஆணைய பெற்றோரிடம் கேட்கும் பொழுது, அவர்கள் மீது ஆதார் எண்ணுடன் விண்ணப்பித்தால் இணைத்துக் கொள்வதாக கூறுகின்றனர். இந்த குழப்பத்துக்கு அலைச்சலையும் அட்டைதாரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. குடும்ப அட்டையுடன் ஆதாரை இணைக்க வேண்டும் என்பதை அறிவித்தாலே பொதுமக்கள் தானாகவே முன்வந்து இணைத்து விடும் நிலையில் உணவுப் பொருள் இதுபோன்ற நடவடிக்கைகள் அதிருப்தியை ஏற்படுத்துகிறது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, முன்னமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, ஸோ இவங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய கார்டில் வந்து எல்லாருடைய ஆதார் கார்டும் லிங்க் ஆகிருக்கா அப்படின்றதையும் நம்ம ஆன்லைன் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா, டிஎன்பிடிஎஸ் அப்படின்னு சொல்ல வெப்சைட் மூலமாகவே நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் வந்து எல்லாருடைய யாருக்கெல்லாம் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். அதுக்கு இந்த வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் மேலே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணாலே பதிவு செய்யப்பட்ட பயனாளர், அதாவது ரேஷன் கார்டில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கும் அந்த மொபைல் நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு வந்து கேப்சா குறியீடு கொடுத்துருப்பாங்க, அதையும் பார்த்து கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது இந்த நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஓடிபி 300 செகண்ட் வரைக்கும் வேலிடேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரீசெண்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரீசெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்முடைய ஓடிபியை வந்து நம்ம கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கு, யாருக்கெல்லாம் லிங்க் ஆகலை அப்படின்றத ஒரு லைவாகவே நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் லாகின் பண்ணாதே உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய டீட்டெயில் இருக்கும். அதில் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டாவதே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாலே குடும்பத்து உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, வயது என்ன, பிறந்த தேதி, உறவு முறை, ஆதார் எண். ஸோ லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். மற்றது எல்லாமே இன்ட்டு மாரி இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருடைய ஆதார் கார்டும் இருக்கும். ஸோ நடுவில் பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு ஆதார் கார்டு இல்லையோ அந்த இடம் மட்டும் பார்த்திங்கன்னா பிளாங்காக இருக்கும். ஸோ இதேமாரி இருக்குது அப்படின்னா, ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய குழந்தைங்களுடைய ஆதார் கார்டு வந்து நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்ட்டு வரும். ஸோ அதுமாரி இந்த குழந்தைக்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு உங்களுடைய தாலுக் ஆஃபீஸ், ஸோ நியர்பையாக எங்கே இருக்கும் அந்த தாலுக் ஆஃபீஸ், உங்களுடைய ரேஷன் கார்டு எடுத்துன்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு, அதாவது உங்களுடைய குடும்பத்தையோட அந்த குழந்தைக்கு வந்து ஆதார் கார்டை வந்து ஆன்லைன் மூலமாகவே லிங்க் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மற்ற ஆப்ஷன் அப்படி இல்லைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டிலையும் நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தாலுக் ஆஃபீஸை நீங்கள் போயிட்டு இந்த ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் லிங்க் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா நார்மலாக ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.